வரை குறிப்பாக அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அந்த பாலிசி, குறிப்பாக ஹிந்தி திவஸ் நாட்களில் நிறைய கருத்துக்கள் ஆங்காங்கே வருகிறது. குறிப்பாக இந்த முறை அமித்ஷாஜி அவர்கள் சொன்ன கருத்தும் கூட, அதாவது நம்முடைய லிங்க் லாங்குவேஜாக குறிப்பாக ஆங்கிலம் இப்போ இருந்து வருது, அதன் பதிலாக ஹிந்தி இருக்க வேண்டும் என்கின்ற கருத்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய அதில் வந்து கான்ட்ரவர்சியெல்லாம் போயிட்டுருக்கு. பாரதிய ஜனதா கட்சி கேட்டிங்கன்னா, இது நமக்கு உச்சகட்ட பெருமை என்றால், இந்தியாவினுடைய லிங்க் லாங்குவேஜாக தமிழ் இருப்பது நமக்கு உச்சகட்ட பெருமை. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உதாரணத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொன்ன கருத்து, இந்தியாவினுடைய லிங்க் லாங்குவேஜாக தமிழ் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அதை வரவேற்கின்றோம், தவறு எதுவும் கிடையாது. ஆனால் இப்போ லிங்க் லாங்குவேஜாக தமிழ் போட்டி போட்டு அந்த இடத்தை அடைவதற்கான முயற்சிகள் நாம் எடுத்திருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்கணும். ஏகே ராஜன் அவர்கள் கொடுத்த அதே கமிட்டி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, 2020 பன்னெண்டாம் கிளாஸில் 720,000 பேர் அப்பியர் ஆனாங்க. 12ஆம் கிளாஸில் தமிழ் அப்பியர் ஆனவங்க 370,000 பேர். அதாவது 370,000 பேர் 2020 பன்னெண்டாம் கிளாஸில் தமிழ் எழுதி பாஸ் அப்பியர் ஆகிறாங்க. இங்கிலீஷ் வந்து 350,000. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி 2010 பன்னெண்டாம் கிளாஸ் எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, 615,000 பேர் எழுதுகிறாங்க. அதில் தமிழ் எழுதினவங்க 420,000 பேர். அப்படின்னா 10 வருடத்தில் 12ஆம் கிளாஸு 420,000 பேர் தமிழில் எழுதி, இன்றைக்கு அது 370,000 பேராக குறைந்திருக்கிறது. அப்படின்னா 68% மாணவ செல்வங்கள் 2010 தன்னுடைய தாய்மொழியாக நம்முடைய மொழியான தமிழில் எழுதினாங்க. ஆனால் இன்றைக்கு அது 51% மட்டும்தான் வந்திருக்கு. இன்னும் 2022 டேட்டா வரல, பட் இந்த டேட்டா நம்ம எஸ்டிமேஷன் வந்து below 50% வந்துடும். அதாவது முதல் முறையாக தமிழக வரலாற்றில் ஒரு 12ஆம் கிளாஸ் எக்ஸாமினேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, எழுதின 2 பேரத்தில் ஒருத்தர் தமிழ் இல்லாத ஒரு மொழியில் எழுதியிருப்பார், ஆங்கில மொழியில் எழுதியிருக்கலாம். இதுதான் நாம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி. ஒரு பக்கம் வந்து நம்ம பெருமையாக சொல்லுகின்றோம், இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை, உண்மையாலுமே தமிழ் வந்து எல்லாருமே கற்றுக்கணும், ஒரு லிங்க் லாங்குவேஜாக வர வேண்டும் என்று நாம் முயற்சி எடுத்தால், தமிழக அரசு ஒரு மாநில முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதி அந்தந்த மாநிலத்தில் 10 ஸ்கூல் தமிழ் லாங்குவேஜில் முழுமையாக அதை நடத்தி அதற்கான முழு செலவையும் தமிழக அரசு கொடுப்பதாக எல்லா மாநில முதலமைச்சருக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுத வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம பேசுகிறோம், ஆனால் நம்ம பேசுகிற பேச்சுக்கான செயல் நம்முடைய டேட்டாவில் இல்லை. 420,000 பேர் எழுதின எக்ஸாம் வந்து 370,000 மாறி இருக்கிறது. இதற்கு நம்முடைய முதலமைச்சர் வந்து அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கடிதம் எழுதி ஆங்காங்கே மினிமம் 10 ஸ்கூல் தமிழில் நீங்கள் ஃபுல்லாக பயிற்று மொழி முழுவதும் தமிழில் நடத்துங்க, அதற்கான செலவை நம்முடைய மாநில அரசு நம்முடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அதை வரவேற்கும். இதே நேரத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு இங்கே ஒரு விஷயத்தை படித்து காட்டுவது என்னுடைய கடமை. குறிப்பாக நமக்கு தெரியும், நம்முடைய முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் கடைசியாக கொடுத்த அறிக்கையை உங்களுக்கு நான் படித்து காட்டுவது என்னுடைய கடமையாக இங்கே நான் கருதுகின்றேன். 1995 கியாபே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இயற்கை எழுதினார். அவருடைய கடைசி அறிக்கையை நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. இருமொழி கொள்கையை போராடி கொண்டு வந்து நான் தமிழுக்கு துரோகம் செய்துவிட்டேன் என்று உணர்கின்றேன். தமிழ்நாட்டில் தமிழ் இல்லாமலேயே 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை படிக்கலாம், ஆனால் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து தமிழை கட்டாய பாடமாக்கினால் மட்டும்தான் நான் நிம்மதியாக சாவேன். இது வந்து கியாபி ஐயாவுடைய கடைசி அறிக்கை, இது கொடுத்துட்டு இறக்கிறார். அதாவது முதன் முதலாக ஹிந்தி எதிர்ப்பு என்கின்ற போரை தொடங்கியதே கியாபி விஸ்வநாதன் ஐயா. அவர் என்ன சொன்னார்னா, நாம் 2 மொழி கொள்கைக்காக சண்டை போட்டோம், ஆனால் குழந்தைகளே அந்த மொழியில் படிக்கிறதில்லை. இதுதான் திராவிடம் குறிப்பாக திமுக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிஃப்டாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்று முதன் முதலாக தேசிய கல்விக் கொள்கையில் நம்முடைய அரசு, குறிப்பாக பிஜேபி அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கம்பல்சரி தமிழில் தான் படிக்கணும் அப்படின்னு ஆர்டர் கொண்டு வந்ததே நாம். அதனால் தமிழக அரசு உண்மையாலுமே திமுக அரசு நம்முடைய தாய்மொழி மீது மதிப்பு மரியாதையும் இருந்தால், நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையில் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பயிற்று மொழி தமிழ், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர எல்லாமே தமிழில் தான் படிக்கணும். ஹிஸ்ட்ரி தமிழில் தான் படிக்கணும், ஜியாகிரஃபி தமிழில் தான் படிக்கணும். இது நாம் செய்திருப்பது. இது வந்து கியாபே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் 1995 இறப்பதற்கு முன்னால் சொன்னதை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை மூலமாக நாம் செய்திருக்கின்றோம்.
ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றோம். எந்த காரணத்திற்கும் கூட ஹிந்தியை திணிப்பது தமிழக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. குறிப்பாக மத்திய அரசிலே பணிபுரியக்கூடிய பியூரோக்ராட்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, போன முறை ஒரு மீட்டிங் நடந்து அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய கல்லூரி பேராசிரியர்கள் சென்ற பொழுது ஏற்பட்டது கூட நாம் தெளிவாக சொல்லியிருந்தோம், அது பியூரோக்ராட்டிக் மிஸ்டேக் என்று. அமித்ஷாஜி அவர்கள் நிச்சயமாக அனைத்து பிராந்திய மொழிகளும் நன்றாக வளர்ந்து, குறிப்பாக நம்ம தமிழ் எல்லாத்துக்குமே நாம் தான். அடிக்கடி நாங்கள் பிஜேபியில் சொல்கிறது, இந்தியா விஸ்வகுருவாக வர வேண்டும் என்றால் தமிழகம் இந்தியாவுடைய விஸ்வகுருவாக வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்தியா விஸ்வகுருவாக வரணும், ஆனால் தமிழ்நாடு இந்தியாவுடைய விஸ்வகுருவாக வரும்பொழுது தான் இந்தியா உலகத்தினுடைய விஸ்வகுருவாக வரும். அதனால் இங்கே இருக்கவங்க யாருமே ஹிந்தி பேச மாட்டோம். எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்க எனக்கு தெரியல, நான் பேச மாட்டேன். ஆனால் நாங்கள் தேவை என்றால் ஹிந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு தேவை, உங்களுடைய வேலைக்கு தேவை, உங்களுடைய படிப்புக்கு தேவை, தொழிலுக்கு தேவைன்னா தயவு செஞ்சு கற்றுக்கேன். ஆனால் எந்த காரணத்துக்கும் கூட ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மொழியை கற்றுக்கொண்டு தான் நாம் இந்தியர் என்று காட்ட வேண்டும் என்கின்ற நிலைமை யாருக்கும் கிடையாது. அதை நரேந்திர மோடி அவர்களும் விரும்பவில்லை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் விரும்பவில்லை. மிக தெளிவாக நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையில் மிக தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கின்றோம். அடுத்தது குறிப்பாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அவங்களுடைய ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க, அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு விஷயத்திலே மிக தெளிவாக இருக்கின்றோம், எந்த விஷயத்திற்கும் கூட நம்முடைய மொழியை சார்ந்தவர்கள், நம்முடைய மொழியை தாங்கி பிடிக்க நினைப்பவர்கள் வந்து பர்சனல் அட்டாக்கோ ஒரு விதமான அவர்களுடைய கருத்துரிமையை எதிர்த்து குரல் கொடுப்பதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் கிடையாது, வழக்கம் கிடையாது. அதாவது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பல இடத்துல போய் ஒரு ஆஸ்கர் ஸ்டேஜில் போய் ஒரு ஆஸ்கர் வாங்கினா கூட அங்கே தமிழில் பேசி தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். எல்லா புகழும் இறைவனுக்கு என்று பேசியிருக்கின்றார்கள். அந்த மேடையில் அந்த கொடாக் தியேட்டரில் போய் அவர் பேசியிருக்கின்றார்கள். நம் அனைவருக்கும் பெருமைதான். அதனால் எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, எந்த தவறும் கிடையாது. ஏன்னா எங்களுடைய கருத்தும் அதே கருத்து தான். எந்த காரணத்துக்கும் ஹிந்தி திணிப்பை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது. அது எதிர்ப்போம் என்கிறதுல எந்த ஒரு அதில் ஒரு வாக்குவாதம், கான்ட்ரவர்சி, ஆர்கியூமெண்ட்டு அதில் வேண்டாம் என்பதற்காகத்தான் இப்போது முற்றுப்புள்ளி வைக்கின்றோம். அதே நேரத்தில் கடைசியாக பத்திரிகை நண்பர்களுக்கு கடைசி சப்ஜெக்டாக ப்ரீஃப் செய்ய வேண்டியது நம்முடைய பெட்ரோல் ப்ரைஸ். குறிப்பாக இந்த பெட்ரோல் ப்ரைஸை வச்சு நிறைய இஷ்யூஸ். அது வந்து கண்ணூரில் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்று சிபிஐஎம் அவங்களுடைய பொலிட்டிக்கல் ரெசல்யூஷன் அந்த மேடையில் பேசும் பொழுது பல கருத்துக்களை பேசியிருக்கின்றார்கள். அதை முடிச்சுட்டு பெட்ரோல் ப்ரைஸ்க்கு வந்தார். ஸோ நம்முடைய முதலமைச்சர் பேசின கருத்தில் முக்கியமான கருத்து பார்க்கும் பொழுது, நம்முடைய மத்திய அரசு குறிப்பாக பிஜேபி அரசு டெல்லியிலே பதவியேற்ற பின்பு நம்முடைய இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன், அதாவது இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை வந்து சீர்குலைத்திருக்கின்றோம். அதை உதாரணமாக ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. உதாரணமாக முதல்ல நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருப்பது நம்முடைய பிளானிங் கமிஷனை கலைச்சிருக்கோம், இரண்டாவது நம்முடைய நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், இது இரண்டுமே கலைத்து விட்டார்கள், இந்தியாவுடைய பன்முகத்தன்மை குலைந்து விட்டது என்று. அதாவது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, அவருடைய பெயர் கொண்ட ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் யுஎஸ்எஸ்ஆர்னுடைய டிக்டேட்டராக இருந்தவர், 1928 கொண்டு வந்தது தான் பிளானிங் கமிஷன், அதாவது 5-year பிளான். அதாவது 5 வருஷம் பிளானுங்கிறது மத்திய அரசே தீர்மானிக்கும். அப்போ ரஷ்யாவில் சுதந்திரத்துக்கு பின்பு நாம் அதை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தினோம். ஒரு மத்திய அரசு உட்கார்ந்து 5 வருஷம் நாடு எப்படி போகணும்னு முடிவு செய்யும். அந்த 5 வருஷத்துக்கான பட்ஜெட் அப்படி தான் இருக்கும். அதை தவிர நீங்கள் புதுசாக எது செஞ்சாலும் இன்சென்டிவ் கிடையாது. இதைத்தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதைத்தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இதை பண்ணாதேன்னா பண்ணக்கூடாது, இது ரெகுலேட்டட்னா ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. இதுதான் பிளானிங் கமிஷனுடைய முக்கிய நோக்கமே, அதை செயல்படுத்துவதற்காக ஒரு கமிஷன். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் வந்து குறிப்பாக இந்தியாவுடைய முதலமைச்சர்கள் அனைவருமே அங்கே அமர்ந்து நம்முடைய மாநிலம் சார்ந்த கருத்துக்களை சொல்லலாம் என்று. நாம் அதை உடைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பின்பு பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக நிட்டி ஆயோகை கொண்டு வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், அதற்கு பதிலாக கவர்னிங் கவுன்சிலை கொண்டு வந்து நடைமுறையில் இருக்கிறது. கடைசியாக கவர்னிங் கவுன்சில் நடந்தது பிப்ரவரி 2021. இந்த கவர்னிங் கவுன்சிலில் யாரெல்லாம் மெம்பராக இருக்கலான்னா, எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், யூனியன் டெரிட்டரியினுடைய லெப்டினன்ட் கவர்னர், இவங்களுக்கு மட்டும்தான் இதில் இடம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எந்த மாற்றத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காண்கின்றார்னு தெரியல. 8 ஆண்டுகளில் எந்த பன்முகத்தன்மையை இந்தியாவில் குறைந்து விட்டது. ஒரு நிட்டி ஆயோக் வந்த மூலமாக இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்க்குறோம். 400 பில்லியன் டாலருக்கு வந்து எக்ஸ்போர்ட் இருக்குது. இன்றைக்கி உலகத்தினுடைய ஒரு சூப்பர் பவராக மாறிக்கிட்டு இருக்கோம். பொருளாதார பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் உலகத்தில் 5வது பெரிய பொருளாதார தேசமாக மாறியிருக்கின்றோம். காரணம் என்னென்னா, யாரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டு அடுத்த 5 வருஷம் இதான் நீ செய்யணும் அப்படிங்கிறத உடச்சு நிட்டி ஆயோக் வந்திருக்கிறது. அதனால் எந்த அடிப்படையில் இதன் மூலமாக பன்முகத்தன்மை குறைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார் என்று நிச்சயமாக தெரியவில்லை.
அதே போல் இரண்டாவது நம்முடைய முதலமைச்சர் பேசிய பொழுது குறிப்பாக ஜிஎஸ்டி எல்லாம் வந்த பின்பு தமிழகத்துக்கு வர வேண்டிய அனைத்து ரெவன்யூவும் வராமல் இருக்குது. மாநிலத்தினுடைய ஃபிஸ்கல் ரைட்டை வந்து மத்திய அரசு பறித்திருக்கிறது. தமிழகத்துக்கு 21,000 கோடி வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இப்பொழுதும் சொல்லுகின்றோம், மறுபடியும் சொல்லுகின்றோம், ஜிஎஸ்டி தமிழகத்திற்கு வரவேண்டிய தொகை என்பது 6,500 கோடி சொச்சம். நம்முடைய முதலமைச்சர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கும் பொழுது அவருடைய மெமரண்டமில் பல விஷயங்களை சேர்த்து கொடுத்துருக்கார். உதாரணத்துக்கு வெள்ள நிவாரண நிதி, உதாரணத்துக்கு இந்த நிதி அந்த நிதி எல்லாம் சேர்த்து சொல்கிறார். இவர்கள் 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் கூட்டில் இருந்த பொழுது கூட தெரியும், மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து பயணம் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையில் வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் பொழுது மாநில அரசினுடைய வேகம், அவருடைய குரோத் என்பது அடுத்த கட்டத்திற்கு செல்லும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 6,500 கோடி தமிழகத்திற்கு கொடுக்காமல் மத்திய அரசு வஞ்சிக்கவில்லை. அனைத்து மாநிலத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜிஎஸ்டி கவுன்சிலில் அவர்களே நேரத்தை குறித்து வைத்து கொண்டார்கள். அந்த நேரத்தின் அடிப்படையில் அந்த பணம் ரிலீஸ் ஆகும். இதை பலமுறை நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இது ஜிஎஸ்டி கவுன்சிலில் நீங்களே முடிவெடுத்து நீங்கள் சொல்கின்ற நேரத்துக்கு இந்த பணம் வருது அப்படின்னு. அதுவும் குறிப்பாக 2019 அந்த சோதனையான காலகட்டத்தில் மத்திய அரசு பணத்தை பாரோ பண்ணி மாநில அரசு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் எந்த அடிப்படையில் திரும்ப திரும்ப நம்முடைய முதலமைச்சர் மத்திய அரசு மாநிலங்களை வஞ்சிக்கிறதுன்னு சொல்கிறான்னு தெரியல. இதில் ரொம்ப உச்சக்கட்ட காமெடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பேசி முடிக்கும் பொழுது குறிப்பாக நம்முடைய கவர்னரை பற்றி பேசியிருக்கின்றார்கள். ஏன்னா நான் வந்து கவர்னருடைய பிஆர்ஓ கிடையாது, கவர்னர் ஆஃபீஸ் சார்பாக நாங்கள் பேச முடியாது. ஆனால் கவர்னர் என்கின்ற இன்ஸ்டிடியூஷனை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கிறது. ஏனால் இந்தியாவினுடைய மிக முக்கிய ஒரு பன்முகத்தன்மையில் கவர்னர் ஆஃபீஸ் என்பது முக்கியம். அதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது, த கிரேட் லீடர் இஎம்எஸ் நம்பூதிரி பாத் ரோட், ஐ வென்ட் ஆன் டு டூ குட் டு த பீப்புள் ஆஃப் கேரளா, ஹென்ஸ் மை கவர்மெண்ட் வாஸ் டிசால்ட். நான் கேரள மக்களுக்கு நல்லது செய்வதற்காக நினைத்தேன், என்னுடைய ஆட்சியை கலைத்து விட்டார்கள் என்று. உண்மைதான், முதலமைச்சர் அவர்கள் பேசியது முற்றிலும் உண்மை. 31 ஜூலை 1959 இஎம்எஸ் நம்பூதிரி பார்த்த அவருடைய ஆட்சி காங்கிரஸ் கட்சியால் கவிழ்க்கப்பட்டது. அதைத்தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேரளாவில் போய் கண்ணூர் மேடையில் சொல்கிறேன், அங்கே காங்கிரஸ்காரங்க யாருமே ஸ்டேஜில் இல்லை. சிபிஎம் காரங்க ரெண்டு காங்கிரஸ்காரங்களை கூப்பிட்டாங்க, ரெண்டு பேரும் அந்த மேடைக்கு போகல. அதுவும் வந்து வினோதம் என்னவென்றால் மத்திய அரசு கலைக்கவில்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி இந்திரா காந்தி கலைத்திருக்கின்றார்கள். நீங்கள் பத்திரிகை செய்தி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்திரா காந்தி அவர்களுக்கு இஎம்எஸ் நம்பூதிரி பார்த்தா பிடிக்கல. அப்போ இந்திரா காந்தி அவர்கள் மத்திய அரசில் அமைச்சரோ எதுவுமே கிடையாது. அவர்களுடைய பேச்சுக்காக இஎம்எஸ் நம்பூதிரி பாத்தினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. ஏன்னா அப்போ கவர்னர் என்கின்ற இன்ஸ்டிடியூஷன் இருந்ததே மாநில அரசை கலைப்பதற்காகத்தான் காங்கிரஸ்.